யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். கைஸ், இது வரைக்கும் நீங்கள் போன மேட்ச்சில் நிறைய ஹேக்கர்ஸை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பான். வெறும் கிரனேடு மட்டும் யூஸ் பண்ணுற ஹேக்கராக இருப்பான், இல்லைனா வந்து ஃப்ளையிங் ஹேக்கராக இருப்பானுங்க, இல்லைனா நீங்கள் போடுற வால் இல்லைனா பாறைக்கு பின்னாடி நம்ம எங்கிட்டு நின்னாலுமே அதை தாண்டி அடிக்கிற ஹேக்கரை பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஸ்விட்சிங் மட்டுமே பண்ணி அடிக்கிற ஹேக்கரை பார்த்துருப்பீங்க, இல்லைனா வெறும் ஹெட்ஷாட் மட்டும் அடிக்கிற ஹேக்கரை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஏங்க, மேட்ச்சில் நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற அந்த மேட்ச்சே முடிச்சு மொத்த பேரையும் கொண்டுட்டு போய் அடிக்கிற ஹேக்கர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து ஃப்ளைட் அவுட் இறங்கும் போதே அடிக்கிற ஹேக்கர்லாம் யாரும் பார்த்ததில்ல அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்படி இவ்வளோ ஹேக்கர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இருக்கும்போது என் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹேக்கர் வந்தாங்க. அவன் யார், எப்படிப்பட்ட ஒரு ஹேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்தோடனே சொல்லிட மாட்டேன், சொல்லலாம் தான் நினச்சேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அப்படின்னா அவனை காமிச்சிட்டு வச்சுக்கலாம், நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், அவன் வருவான், இடையில தான் வருவான். பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்புறம் வந்து வீடியோ முழுசாக பார்த்துட்டு போகிறது மாதிரி ஒரு லைக் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் பரவாயில்ல, இப்போயே கொடுத்துட்டு போயிருங்க. இப்போ போயிடாதீங்கடா, போயிடாதீங்க, யாரும் போயிடாதீங்க. என் வாய் தாண்டா எனக்கு வேணையே, லைக்கை கொடுத்துட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்திருக்கானுங்க. நார்மலாக நம்ம போகிற மேட்ச்சில் வந்து ஒரு ஹேக்கர் வந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. அவனுங்க தான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவனுங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேக்கர் வந்திருக்கானுங்க. இந்த புறம்போக்கு எச்சக்கலை மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க நான் எங்களுக்கு எவ்வளோ ஒரு பயம் பாருங்க. அதாவது ஒரு ஹேக்கர் அழைச்சிட்டு வரல, ரெண்டு ஹேக்கர் அழைச்சிட்டு வந்திருக்கானுங்க. அப்போ எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் நம்ம மேலே இல்லை, நார்மலாகவே அவங்களுக்கு வந்து பயம். அதனால தான் ஒரு ஹேக்கர் கூட்டிகிட்டு வராமல் ரெண்டு ஹேக்கர் அழைச்சிட்டு வந்திருக்கானுங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் தான், ஏடபிள்யூஎஸ்ல என்னை மட்டும் இல்லை, மூணு பேரை பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் மட்டும் முடிச்சிருக்கான். இன்னொரு ஹேக்கர் இருக்கிறான், அவன் பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் ஸ்டார்டிங்கில் நான் பேச ஆரம்பிச்சபோது பார்த்துருப்பேன், ஃபஸ்ட் ரவுண்டு எங்கள் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டவுன் அடித்தான். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் முடிச்சிட்டான். அவங்களுக்கு இந்த ஹேக்கர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு அவ்வளோ வேலை செய்யாது போல இருக்குங்க. அவங்க உள்ளே வந்து வந்திருக்குது நூபா இல்லை பிளேயர்ஸான்னு பார்த்துட்டு தான் வந்து ஹேக் ஆன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் என்னன்னா ஏடபிள்யூ வச்சுக்கிட்டு கொலையாக கொள்றான், இன்னொருத்தன் என்னன்னா நார்மல் கன் வச்சுக்கிட்டு மண்டையெல்லாம் பொழக்கிறான். இந்த இவன் தாங்க நான் சொன்ன அந்த ரெண்டாவது ஹேக்கர், இவனை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. டேய், நான் ஏன்டா பிளேயர் மாதிரி தானடா இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் என்னடா குறை? சரி, மூணு ரவுண்ட் இதோட ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. மொபைல் பிளேயர்ஸ் அழைச்சிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஹேக்கர் வர்றாங்கன்ட்டு பிசி பிளேயர் அழைச்சிட்டு போனோம். சரி, பிசி பிளேயர் அழைச்சிட்டு போனால் அங்கேயாவது ஒழுங்காக விளாடணும் இல்லைங்களா? ஒன்றுமே பண்ண முடியல. ஆப்போசிட்டில் வரவங்கலாம் வெறித்தனமாக அடிக்கிறானுங்க. அந்த சைடு வர்ற பிசி பிளேயர் ஒருத்தனே மூணு பேர் அடிக்கிறான், ஆனால் நான் கூட்டிகிட்டு போகிற பிசி பிளேயர் ஒருத்தன் ஆப்போனன்ட் அப்போ ஒருத்தனையாவது அம்மங்கு அடிக்கணுமா இல்லையா? நம்ம தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பிசி வாங்கி வச்சுட்டு நானும் பிசி பிளேயர் தான்ட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் வாங்கி ஒரு வாரத்துலேயே முத நாளே வந்துடுவாங்க போல இருக்குது. உள்ளே நானும் பிசி பிளேயர் தான்ட்டு நம்மளும் நம்பி அழைச்சிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஏன்டா அழைச்சிட்டு வந்தோங்கிற மாதிரி ஆகி போயிடுது. எப்படியோ இருந்திருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஹேக்கரை பார்த்தீங்கன்னா என் பங்குக்கு ஒரு ஹெட்சாட் அடித்து டவுன் பண்ணுவேன். சாகிறது முன்னாடி ஒருத்தனையாவது வந்து அந்த ஹேக்கரை முடிச்சிடும்னு பார்த்தேன். அதுக்கு கூட நம்மளுக்கு வந்து மனசுக்காரதெல்லாம் ஒரு விஷயம் கூட பண்ண விட மாட்டானுங்க. சரிதான்டா, நல்லா இருங்கடா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த மேட்ச் உள்ளார வந்தோம். இது அடுத்த மேட்ச் கிடையாது, இதை இப்போ வந்து நாங்கள் போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முந்தான ஒரு மேட்ச். ஏதோ ஒன்றுடா, இது வந்து ரெண்டாவது மேட்ச் சரிங்களா? நான் போட்டு உங்களை வந்து குழப்பிக்கிட்டு இருக்க விரும்பல. இப்போ டீமில் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, வர்றவங்களாம் பிளேயர்ஸ் மாதிரி தான் அடித்தாங்க. ஆனால் நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன், நான் ரெக்கார்டை வந்து பாதியிலே தான் ஆன் பண்ண ஆரம்பிப்பேன். அது எப்படின்னு வச்சிங்களேன், ஆப்போசிட்டில் வரவனுங்க தொடர்ந்து ஒரு 12 மேட்ச் இல்லைனா 13 மேட்ச்சை வின் பண்ணி வச்சுருந்தானுங்க வச்சுங்களேன், அது நம்மளுக்கு காட்டு முடியல இத்தனை மேட்ச் வின் பண்ணியிருக்கானுங்கன்ட்டு. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவங்க எதோ யூஸ் பண்ணி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கானுங்கன்ட்டு. நான் ஒரு 100 ஒரு 10% பார்த்தீங்கன்னா திறமையை யூஸ் பண்ணி நல்லா அடித்து ஒரு 13 ரவுண்டு ஜெயிச்சு வந்துருப்பானுங்க. அதுக்கும் மேலே இந்த 20 ரவுண்ட்லாம் இருந்துச்சு வச்சுக்கலாம், கன்ஃபார்மே பண்ணிடலாம். எங்களுக்கு வந்தவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க, தொடர்ந்து 20 ரவுண்ட்லாம் வின் பண்ணி வச்சுருந்தானுங்க. அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, நான் சொன்ன ஹேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த இவர் தாங்க, சார் தான். பேரே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பராக வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஏன்னா அப்படி வித்தியாசமாக விபூதி பூச்சிருக்கிற நமக்கு வடிவர் பேசுகிற அந்த காமெடி வேறு கிடைக்கலையே, அந்த மாதிரி தாங்க. இவனை பார்த்தாலே ஆப்போனண்ட்டில் வர்றவனுங்க, சப்போஸ் நம்மளை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானே வச்சுங்களேன், நம்ம அவன்கிட்ட இப்படி தானே கேட்போம், என்ன தம்பி இப்படி வித்தியாசமாக பேர் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவன் பேர் வச்சுட்டு வந்திருக்கிறான். இது வேறு எதுவுமே கிடையாது, இவன் அந்த பேர் இந்த மாதிரி பேர் வைக்காமல் மொபைல் நம்பர் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஒரு பெய்டு ஹேக்கர். இவர் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஹேக்கர்னு சொல்லலாம், இல்லை வந்து பெய்டு ஹேக்கர்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், இவன் எதுக்காக அந்த பேர் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஒரு பெய்டு ஹேக்கர். உங்களுக்கு வந்து ஹேக்கு வேணும்னாலோ இல்லை வந்து கிராண்ட் மாஸ்டர் போகணுனாலோ, அது கிளாஸ் கோடாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் மேப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து லோன் வுல்ஃபாக இருக்கட்டும், எதில் கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.
பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து வச்சிருக்காரு. உங்கள் யாருக்காவது ஹேக் வேணும்னாலோ, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காவது ஹேக் வேணும்னாலோ, இல்லை வந்து கிராண்ட் மாஸ்டர் போகணுனாலோ சாரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவன் பண்ணுறதே ஒரு எச்சக்கல பொழப்பு, காசுக்காக வந்து ஹேக் யூஸ் பண்ணிக்கிட்டு வேலை வெட்டி போகாமல் இதே ஒரு பொழப்பை வச்சுட்டுருக்கிறான். இந்த தப்பை யாரும் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எச்சத்தனத்தை வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து, காரணம் கிடையாது, இது வந்து ஒரு வேண்டுகோள்னு வச்சுங்க, வேண்டுகோள் விடுகிறேன் சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. நானும் எவ்வளவோ ஹேக்கரை பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு வந்து ஃபோன் நம்பரே வந்து பேராக வச்சுக்கிட்டு, அதாவது நான் எவ்வளோ ஒரு சொல்லக்கூடாதுங்க, அதை எப்படிங்க இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வருது. இதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நான் வந்து சொன்னேன் வந்து ஒரு வித்தியாசமான ஹேக்கர்ன்ட்டு. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பேர் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, அதான் அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இருப்பானுங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். மற்றபடி இவன் வந்து பெரிய ஒரு வெறித்தனமான ஹேக்கர்லாம் கிடையாது, நார்மலாக ஹெச்ஆர் அடிக்கிற ஹேக்கரு அவ்வளோதான். நான் வித்தியாசமான ஹேக்கர்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் இது, நான் வந்து உங்களை பொய் சொல்கிறேன் ஏமாத்துறேன்னு நினச்சிங்க அப்படின்னா சாரி, நான் வந்து இது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சொன்னேன். அப்டேட்டு நேற்று தான் வந்துச்சு, அப்டேட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சீசனு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் தில்லுமுள் வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. போன சீசனும் இந்த மாதிரி தானே பண்ணாங்க, நான் தான் போன சீசன்லாம் ஏமாந்துட்டேன், மறுநாள் தான் ரேங்க் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இந்த சீசன் அப்படி இருந்துடக்கூடாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி தடங்கள்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படுங்க. இந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 ஸ்டார் எடுக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் பிளேயர்ஸோட வந்து புஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன டஃப்பாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி பிளேயரை கண்டிப்பாக அழைச்சிட்டு போய் புஷ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால கிராண்ட் மாஸ்டர் போக முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்திட்டாங்க நம்மளை. எதுக்காக அப்படின்னா பிசி பிளேயர் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போக முடியலாம், இல்லை பிசி பிளேயர் அழைச்சிட்டு போனால் ஹேக்கர் வரமாட்டாங்க. மொபைல் பிளேயர்ஸோட மட்டும் நம்ம போனோம் அப்படின்னா ஹேக்கர்ஸ் வருவாங்க. நம்மளும் ஒரு மொபைல் பிளேயர் தானே, மொபைல் பிளேயர்ஸ் 4 பேருமே போனால் ஹேக்கர் வருவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிசி பிளேயர்ஸ் அழைச்சிட்டு போனால் 100 ஒரு 10 மேட்ச் வருவாங்க, மொபைல் பிளேயர்ஸ் அழைச்சிட்டு போனால் 100 மேட்ச், ஏன் 60 மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஹேக்கராக தான் வருவாங்க. ஜஸ்ட் மிஷின் நிறைய மண்டை பிளந்துருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் இந்த சீசன் போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரோன் கேரக்டர் வச்சுருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க ஓமர் கேரக்டர். இந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹேக்கர் வந்து என்னை வந்து எப்படி ஒரு திறமை யூஸ் பண்ணி என் மண்டையை பிளக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். கைஸ் டீமில் 4 பேருமே ஓமர் கேரக்டர் வச்சுங்க, ரொம்பவே நல்லதுங்க, நல்லாவும் இருக்குது. நாங்கள் 4 பேருமே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்டுக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அவங்கவுங்க கேரக்டர் ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறது. ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 3 செகண்டுக்கு ஒன் டைம் வந்து அந்த ஓமர் கேரக்டர் போட்டோம் அப்படின்னா ட்ரோன் பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கு ஒருத்தனை போயிட்டு அடிக்கும். சொன்னதே இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 தடவை சொல்லிட்டேன்னு தெரியுது. இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க, கேவலமாக பண்ணிட்டேன்னு சொல்லலாம். நேடை வந்து ஒரு தூரத்துலன்னு வீசிருக்கணும், இவன் ஹேக்கரு ஷார்ட் ரேஞ்சில் போய் இவனை அடிக்க முடியுமா? முடியும், அது 4 பேருமே ஏறி போனால் ஹேக்கர் வந்து கண்டிப்பாக அடித்து முடிச்சிடலாம். ஆனால் ஒருத்தனாக வந்து புறா அடிக்க முடியும். பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து 9863 28, அவ்வளோதான் நல்லா படிக்க முடிஞ்சு. வேணா பார்த்து வந்து சார் வந்து நீங்கள் வந்து புகழ்றதுனா போயிட்டு புகழலாம், மற்றபடி வந்து வேணாங்க அதெல்லாம் வேணாம். இதுக்கு நான் மறைச்சிக்கலாம் நம்புகிறேன், ஆனால் அதுக்கெலாம் எடிட்டிங் வர்றது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு. நாங்கள் இதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா நானே ஏறி போனேன், நான் தான் போய் ஏறி போய் டக்கு டக்குன்னு செத்துக்கிட்டு இருந்தேன். ஹேக்கரை என்னால் ஒரு வாட்டி கூட அடிக்க முடியல. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பூயை அடித்தே அவனுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக நிதானமாக அடி வாங்குகிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறி போய் யாருமே அடி வாங்கலை இன்னும், அதாவது பார்த்தீங்கன்னா சாகலை, அதுதான் சொல்ல வர்றேன். என்னடா அது இன்றைக்கி ரொம்ப இதாகுது, பேசும்போது ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. கீழே வேறு ஒரு பன்னாடை நிற்கிது, அவனையும் அடிக்கணும். ஹேக்கர் இவன் அடிக்கிறமோ இல்லையோ, ஹேக்கர் ஒருத்தனை முடிச்சிட்டாலே பேலன்ஸ் 3 பேரை நானே முடிச்சிருவேங்க சொல்லுவேன். இருந்தாலும் முடிக்கிற கெப்பாசிட்டி அந்த பவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குதுரா, பவர் கெப்பாசிட்டி என்னென்ன அளவு பேசிட்டுறாங்கண்ணா. நீ திறமைன்னு சொல்கிறதுக்கு வாயில் வரவே வராதாடா. ஐயோ பரவாயில்லைங்க, ஆப்போசிட்டில் இப்போ வந்து 2 பேர் தான் இருக்கிறானுங்க, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த 2 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜர்க் இருக்குது, இன்னும் ஒருத்தனாக இருக்கிறோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜர்க் போகலை, அந்த பதட்டம் போகலை, லைட்டாக பயன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹேக்கரு, அவனை முடிச்சாதான் எங்களால் போய் அடிக்க முடியும், இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு போயிடும். இது வந்து தோத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வழக்கமாக நடக்கிறது தானே, ஹேக்கர் வந்தால் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த முடிவை வந்து நாங்கள் மாற்றி காட்டணும், அதாவது அந்த விதியை மாற்றி காட்டணும்னு சொல்லுவாங்க இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் இந்த இடத்துல பண்ணோம். என்னால் ஒரு தாட்டி கூட ஹேக்கர் அடிக்க முடியல, இருந்தாலும் ஹேக்கர் வந்தால் என்ன ஆகும், பூயை அடிக்க முடியாது, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. அந்த ஒரு செயலை வந்து அந்த ஒரு எண்ணத்தை மாற்றி காட்டணும். ஹேக்கர் வந்து ஆப்போசிட்ல வந்தான் அப்படின்னா நம்மளால் அவனை அடிக்க முடியும் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல நான் காட்டியிருக்கிறேன். போதும், நான் இதுக்கு மேலே பேசுறேன்னு வச்சுங்களேன் ரொம்ப உளர ஆரம்பிச்சிருவேன். ஸோ போயிட்டு வரேன் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ், லவ் யூ டு ஆல். மீண்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். பை சின்ன.
சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.